ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தோட்டத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், முன்னாடி தான் தோட்டம் இருக்குது, அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். செடி ஃபுல்லாக பழந்தான் இருக்குது, ஏன்னா வெலை சுத்தமாக இல்லை, அதனால் எல்லாம் பழம் அறுக்காமல் அப்படியே செடியிலே விட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தக்காளி பழுத்து அப்படியே விழுந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா. காய் பிஞ்சி கீழே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துட்டு அப்படியே மேலே வரும். ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி பாருங்கள். இவ்வளோ பழம் பழுத்துருக்கு பாருங்கள், ஒரு செடியில் ஒரு 10-15 பழம் இருக்குது பார்த்தீங்களா. எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு கீழேயும் இவ்வளோ பழம் விழுந்துருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் தக்காளி விளையிறாங்க. கீழே பேப்பர் போட்டு, பேப்பருக்குள்ளே எருவு அதெல்லாம் போட்டு, அதில் சின்னதாக ஒரு ஓல்ஸ் போட்டு, அதில் செடி நட்டு அப்படியும் வளர்க்குறாங்க, இப்படியும் வளர்க்குறாங்க. ஆனால் இதை விட அது நல்லா ஈல்டு தருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ பழம் பழுத்துருக்கு, தண்ணி கட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படியே கால்வேயில் தண்ணி அப்படியே இருக்குது. அந்த பக்கம் போகலாம். சார், நேற்று நேராக இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக குச்சி நட்டு ஒயர் இழுத்து கட்டியிருக்காங்க. இப்படி கட்டினா தான் தக்காளி செடி நிற்கும், இல்லைன்னா வெயிட்டுக்கு அப்படி கீழே விழுந்து உடஞ்சிடும். தண்டால் உடஞ்சிருச்சேன்னா அப்புறம் வேஸ்ட், செடி செத்து போயிடும். பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது தோட்டம். பாருங்கள் கனகாம்பரம் பூச்செடியெல்லாம் நட்டுருக்காங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மட்டும் விளையாமல் அது கூட மாட்டு தீவன புல் இருக்குது, பூ இருக்குது. பாருங்கள் முருங்கை மரம், சின்ன சின்னதாக காய் இருக்குது. அப்படியே பாருங்கள் நெல்லிக்காய் செடி இருக்குது, மரம் ஃபுல்லாக நெல்லிக்காய் தான் இருக்குது. இங்கே லெமன் செடியும் இருக்குது, இங்கே ஒரே ஒரு லெமன் மட்டும் இருக்கும். பாருங்க ஒன்று ஒன்று தான் இருக்கும், உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சரியாக பார்க்கல. அங்கே அப்படியே முன்னாடி போகும். பாருங்கள் இவ்வளோ தக்காளி பழுத்துருக்கு. இங்கே பாருங்கள் சோளக்கதிர், அதுவும் நட்டு வச்சுருக்காங்க. கையும் இருக்கு, ஏகப்பட்ட காய்கறி விளையிறாங்க. நிலம் நிலமாக இருக்கும் சார், ஃபுல்லாக தக்காளி குச்சி நிறைய ஒர்க் இருக்குது. தக்காளி விளையிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், கடையில் போய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் விளையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும். தக்காளி மட்டும் இல்லை, எல்லா பொருளும் அவ்வளோதான். பாருங்கள் காய் எவ்வளோ பிரிச்சு பிரிச்சாக இருக்குது. இப்பயுமே தக்காளி பழம் அடியிலிருந்து தான் பழுத்துட்டு மேலே மேலே போகும். முன்னாடி போயிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூ மரம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லோ கலராக நல்லா இருக்குங்களா. சரி வாங்க அப்படி இந்த கால்வாயில் போகும். இதுதான் தண்ணி விட்டு பாய்க்கிற கால்வாய் இது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சுற்றினாலும் அது தக்காளி தோட்டம் தான். பக்கத்தில் ஒரு புழுதி இருக்குது, அதில் என்ன வெள்ளம் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து பாருங்கள் எல்லா செடியிலையும் பழம் பழுத்துருக்கு. ஓகே இருக்கட்டும்,
வாங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி போவேன். பாருங்கள் எல்லா செடியும் ஃபுல்லாக பள்ளம் தான் இருக்குது. இவ்வளோ லாஸ் விவசாயிங்க, சுத்தமாக விலையே இல்லை. பாருங்கள் அவரைக்கா செடி, இது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வர கால்வாயில் நட்டு வச்சுருக்காங்க. சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் இயற்கை எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சுற்றின் தென்னை மரம், அழகான வயல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.